Welcome everyone to the audio launch of Mr. Bay. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தன்னுடைய கலைப்பயணத்தை தொடங்க வந்திருக்காங்க நம்ம நாட்டின் புகழ்பெற்ற நடிகை அழகான நித்யாஸ்ரீ. ஹாய் நித்யாஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம். வணக்கம். அதாவது கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே காண போறீங்கன்னு நினைச்சோம், பட் இருந்தாலும் இல்லை, நான் மீண்டும் வருவேன். அதாவது ஜோதிகா மாதிரி ஓகேங்களா, திருப்பி நான் ரீஎன்ட்ரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பேயில் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இதில் என்ன, நீங்கள் பேயா வரீங்களா இல்லை பேயா மாறுறீங்களா, என்ன கதை? ஓகே, முதல்ல வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக வந்து நாகா சார், ப்ரொடியூசர் சார், இவங்க எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து நான் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு ஷூட்டபிளே இல்லாத ஒரு கேரக்டர் அது. ஸோ எனக்கு அப்படியே ஆப்போசிட் வேர்ஷன் தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், கடைசியாக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது என்னோடய கேரக்டரில். ஓகே நித்யாஸ்ரீ, இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபேமிலி இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பொறுப்புகள் இருக்கும். இந்த சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஓகே, ரொம்ப பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து இந்த கலை பயணத்தில் வந்து தொடர முடியாதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி அப்படி இல்லை. ஸோ நான் ஏன் தொடரலை அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டேன், இப்போ மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ கண்டிப்பாக நித்யாஸ்ரீயோட படங்கள் வந்து நிறைய படங்கள் பேசப்பட்டது, அவங்க நடிப்பும் சரி அவங்களோட படங்களும் சரி. ஸோ இந்த மிஸ்அப்பே வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு டர்னிங் பேக், கண்டிப்பாக ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுக்குன்னு நம்புகிறோம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் நித்யாஸ்ரீ. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.